So coming to the next part, we see part 51 and this is for 11th standard general math exercise 1.3. There are 1.3 less 10th question. We are going to see exercise 1.3 less 10th question. We are given f and g two functions from R to R are defined by f of x equal to mod x plus f, then g of x equal to mod x minus s. We have to find f composite to g and g composite to f. இந்த ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாட் எக்ஸ் உடைய டெஃபினேஷன் வந்து நம்ம எழுதணும். மாட் எக்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலி வி நோ மைனஸ் எக்ஸ் இஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, தென் எக்ஸ் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஏற்கனவே நம்ம புக்கு டெக்ஸ்ட் புக்கில் இது வந்து நமக்கு இருக்கு. மாட் எக்ஸ் உடைய ஜென்ரல் வேல்யூ வந்து இது இருக்கு. ஸோ யூசிங் திஸ் இங்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு, எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த ஓர்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மற்றது வந்து நம்ம ரஃப் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வெட்டலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குது, இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸ். இதோட கண்டிஷன் என்ன, இஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை பார்த்து அப்படியே எழுதுறோம் அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் ஒன், இங்கே இங்கே எக்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இந்த பிளஸ் எக்ஸ் இருக்கு அப்படியே இருக்கு. இந்த செகண்ட் டேர்ம் வந்து இட் இஸ் ஃப்ரம் த கொஸ்டின். செகண்ட் டேர்ம் வந்து கொஸ்டின்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இங்க பை டெஃபினேஷன் இங்க எழுதி வச்சிருக்கிறோம்ல ஏற்கனவே, அதை பார்த்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். இங்க கண்டிஷன் என்ன வரும், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதி பிளஸ் ஏற்கனவே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டேர்மையும் எழுதணும். ஃபார் திஸ் ஒன் ஸோ திஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும், ஜீரோ வருமா. ஸோ திஸ் யூ கேன் ரைட் ஜீரோ இஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, தென் டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, திஸ் இஸ் நத்திங் பை எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்க்கு சேம் ப்ரொசீஜர், இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சேம் மெத்தட் பிளஸ் மைனஸ் ஃபோர். அப்போ இது பார்த்து அப்படியே எழுதலாம், மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, தென் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பிளஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு மைனஸ் எக்ஸ். ஸோ இங்கே என்ன எழுதணும், இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை யூ கெட் மைனஸ் டூ எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ இந்த இதை வந்து நம்ம அப்படியே எழுதணும். ஸோ ஹியர் யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் ஒன் ஐ ஹேவ் இட் நவ் யூ ஃபைண்ட் எஃப் நாட் ஜி நாட் எஃப் ஆர் எஃப் நாட் ஜி இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ யூ ஃபைண்ட் எஃப் நாட் ஜி. ஸோ எஃப் காம்போசிட் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ பை டெஃபினிஷன் இது வந்து உள்ள போயிடும், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம உள்ள கொண்டு வந்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர் யூ கேன் ரைட் திஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். என்ன நம்ம இந்த கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, லெஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் கண்டிஷன் இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும், லெஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, செகண்ட் கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ நமக்கு இந்த என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, மைனஸ் டூ எக்ஸ். இங்கே வந்து எஃப் வந்து அவுட்டோரில் இருக்கு, ஜி வந்து உள்ளே இருக்கு. இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டிஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்கிற கண்டிஷனுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் டூ எக்ஸ். ஸோ இந்த இடத்துல மைனஸ் டூ எக்ஸ் இருக்குமே, இதுதான் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த மைனஸ் டூவை வெளியே எடுத்துட்டு இங்கே என்ன எழுதுகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ மைனஸ் டூ
இந்த கண்டிஷனுக்கு f of x என்னன்னு பார்க்கணும். இந்த கண்டிஷனுக்கு f less than or equal to 0 கண்டிஷனுக்கு f of x வந்து 0. So this is equal to 0. So ஒரு பாஸ் ஓவர். அடுத்த கண்டிஷன் என்ன? Let f greater than 0. ரெண்டு கண்டிஷன். This is condition 1 and next is 2. F greater than 0 again we are finding what? This f not g. So f not g equal to f of g of x, this is equal to f of g of x. In the condition f greater than 0 g of x one greater than 0 for it, that means 0 of the condition. So this is 0 for the first, this is nothing but 0. So total of f not g of x, this is equal to 0 of the condition. Now coming to the second one, again again, g composite to f. So g composite to f of f. So this is equal to g of, இங்க என்ன வரும்? F of x. இருக்கிறதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இங்க f less than or equal to 0. So let f less than or equal to 0. So f of g of x is equal to g. F of x இருக்கு. G என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு போகணும். F வந்து இங்க அவுட்டர்ல இருக்கும், G உள்ள கொண்டு போகணும். So f of இந்த கண்டிஷனுக்கு g of x என்னன்னு பாருங்க. Less than or equal to 0. இங்க g of x is less than or equal to 0. இங்க என்ன இருக்கு? Minus 2x. So இந்த இடத்துல minus 2x. Minus 2 அவுட் சைட் இருக்குது. இங்க f of x. So minus 2. இந்த கண்டிஷன் பாருங்க. Less than or equal to 0. இந்த இடத்துல less than or equal to 0. கை வச்சு பார்த்துக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 0. So this is equal to 0. அடுத்த கண்டிஷன் என்ன? So let, இது வந்து condition 1, then next one is 2. Let f greater than 0. For this you are finding f not g தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நாம இங்க g not f தான் வேணும். Sorry. நெக்ஸ்ட் நமக்கு f not g நான் திரும்ப எழுதிட்டேன். நம்ம we want g not f. So g composite to f. This is equal to g composite to f of f. So this is equal to g of f of x. இந்த கண்டிஷன் வந்து g of x less than or equal to 0 க்கு f of x ல பார்க்கணும். f of x ல x less than or equal to 0 க்கு என்ன இருக்கு? 0 அப்படின்னு இருக்கு. So இங்க g-னு போடுறப்ப நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து வந்து லெட் x greater than 0. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g composite to f. So g of f of x இல்லையா? இங்க வந்து இன்னொரு ஸ்டெப் வரும். g of x இந்த இடத்துல x போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்து g அவுட்டர்ல வச்சுட்டு f வந்து நம்ம உள்ள கொண்டு போயிடணும். So g போட்டு இந்த f of x நமக்கு என்ன இருக்கு? இந்த கண்டிஷன் greater than 0 க்கு கண்டிஷன் 2x அப்படின்னு இருக்கு இல்லையா? 2x னு போட்டு இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில எடுத்துட்டு இங்க g of x இங்க இந்த x greater than 0 க்கு g of x என்ன இருக்கு? x greater than 0 க்கு g of x வந்து 0 அப்படின்னு இருக்கு. So 2 bracket 0. So this is nothing but 0. So total நமக்கு எல்லாமே அந்த 0 அப்படிங்கிறது வந்து. So the final answer for this f composite to g of that's x equal to g composite to f of x. ரெண்டினுடைய ஆன்சருமே ஜீரோ தான் இருக்கு. இஸ் எஃப் நாட் ஜி ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் இஃப் எஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் எக்ஸ் இஃப் எஸ் கிரேட்டர் தன் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணி வி ஆர் டூயிங் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ.